பாராட்டை அறவே விரும்பாதவர் காமராஜ் அவர்கள். நீங்கள் தான் உண்மையான மக்கள் தலைவர் என்று வினோபாவே காமராஜரை பாராட்டினார். சுதந்திரம் வந்த பிறகும் எளிமையாக வாழ்ந்த ஏழை தலைவர் காமராஜர் ஆவார். அவர் மறைவினால் நம் நாடு ஒரு சிறந்த தேசபக்தரை இழந்துவிட்டது என்றார் ஆச்சாரியர் கிருபாலினி. ஒரு முறை டெல்லியிலே ஒரு பெரிய கண்காட்சி நடந்தது. உங்களுக்கு தெரியும், அந்த காலத்திலே ரயில்வே ஸ்டேஷன்களில் புகையிரத நிலையத்திலே நாலு அணாவை போட்டால் ஏறி நின்றால் ஒரு டிக்கெட் மாதிரி உங்கள் எடை அச்சடித்து வரும். இது மாதிரியான அந்த மெஷினை முதல் முதலாக இந்த இயந்திரத்தை அறிமுகப்படுத்துகின்ற அந்த கண்காட்சியில் அந்த இயந்திரம் இருந்தது. நேருஜியும் கூட சென்றிருந்தார்கள். ஒவ்வொரு அமைச்சர்களாக அதில் ஏறி எடையை பார்த்தார்கள் பணத்தை போட்டு. காமராஜருடைய இடம் வந்தவுடனே காமராஜரை அதில் ஏற சொன்னார்கள். எல்லா அமைச்சர்களும் அவர் ஏற மறுத்துவிட்டார். பலமுறை வற்புறுத்தி சொன்னார்கள், மறுத்து விட்டார். எல்லோரும் ஏன் இதில் எடையை கூட பார்க்க மாட்டேங்கிறார் இவர் அப்படின்னு. அப்போ நேருஜி சொன்னாராம், எனக்கு தெரியும் அவர் ஏன் ஏற மாட்டேங்கிறார் என்று. அவருடைய கையை பிடித்து எடுத்து வந்து தனது பையிலே இருந்து எட்டனாவை எடுத்து அதிலே போட்டாராம். இவர் ஏறி நின்றாராம். ஏனென்றால் அவரிடம் அந்த எட்டனாவை கூட அவர் பையில் வைத்து கொள்ளாத பழக்கம். அதனாலே தான் அவர் அந்த மிஷினில் ஏறவில்லை என்பது நேருஜிக்கு தெரிந்திருக்கிறது. அவ்வளவு எளிமையாக காமராஜர் வாழ்ந்ததாக அவருடைய வாழ்க்கை குறிப்புகள் கூறுகின்றன. அவரை போல உண்மையான ஜனநாயகவாதி யாருமே இருக்கவில்லை. ஒரு முறை ஒரு ஊருக்கு போயிருக்கும் பொழுது அங்கே அவர் கேட்டார், நீ பள்ளிக்கூடம் இருக்கிறதா என்று. அப்பொழுது வந்திருந்த அதிகாரி சொன்னார், அவருடைய காரியதரிசியும் சேர்ந்து, ஐயா அந்த ஊர் நமக்கு ஓட்டு போடாத ஊர் ஐயா, இது இந்த பள்ளிக்கூடம் இருந்தா என்ன இல்லாட்டா என்ன அப்படின்னாராம். அப்போ சொன்னாராம், என்ன நீங்கள் பேசுகிறீங்க, இந்த ஜனங்களும் நம் நாட்டு மக்கள் தானே. ஜனநாயகம்னா என்ன? அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு விருப்பமானவங்களுக்கு ஓட்டு போடுறது தான் ஜனநாயகம். அதனால் உடனடியாக இங்கே பள்ளி இல்லைன்னா கட்டுறதுக்கு உடனடியாக உத்தரவு போட்டு அந்த கிராமத்திலே அந்த பள்ளி கட்டப்பட்டது என்றால் எம்மாதிரியான ஜனநாயகவாதியாக அவர் இருந்தார் என்று பார்த்து கொள்ளுங்கள். ஒரு முறை அவர் சிறையிலே இருந்து விடுதலை பெற்று வந்த பொழுது சென்னையிலே ட்ரெயின் ஏறி விருதுநகருக்கு வருகிறார். விருதுநகரிலே சிறையில் இருந்து வருகின்ற காரணத்தினால மிகப்பெரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு ஜனம் கூட்டம் அலைமோதி கொண்டிருந்தது. அவ்வளவு மாலைகள், பெரிய ஊர்வலங்கள் எல்லாம் ஏற்பாடாகி இருந்தது. அப்பொழுது அவரை பேச சொன்ன பொழுது அவர் சொன்னது, உங்களிடம் நான் வைக்கின்ற முதல் வேண்டுகோள், எனக்கு இந்த வரவேற்பை பார்த்து தலைக்கணம் பிடித்துவிடக் கூடாது என்று கடவுளிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அவர் பேசினாராம். அப்படியானால் எவ்வளவு பணிவுடன் அவர் தன்னை எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்பதை பாருங்கள். ஒரு முறை ஒரு பையன் வந்து அவரை சந்தித்து மிகவும் வருந்தி இருக்கிறான். என்னவென்று விசாரித்த பொழுது அவனுக்கு புலமை பரிசில் கொடுத்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், ஜாதி படிக்கு அந்த புலமை பரிசில் உண்டு. அவனை ஒரு கீழ் ஜாதி என்று கணக்கிடப்பட்டு கொடுத்திருக்கிறார்கள். பின்பு இரண்டு வருடங்களுக்கு பிறகு பார்த்த பிறகு அவன் கீழ் ஜாதி இல்லை, வேறொரு உட்க அமைப்புக்கு உள்ளே இருப்பதனால் அவனுக்கு அந்த புலமை பரிசில் சேராது என்று அதிகாரிகள் முடிவு செய்து அவனிடம் சொல்லியிருக்கிறார்கள். ரெண்டு வருடம் உனக்கு கொடுத்த பணத்தையும் நீ திருப்பி கட்டணும், அப்போதான் உனக்கு மூணாவது வருடம் பரீட்சை எழுத விடுவோம்னு அந்த பையனை பயமுறுத்தி இருக்கிறார்கள். அப்பொழுது அவர் அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு சொன்னார், இங்கே வாங்க, இவனுக்கு தவறுதலாக புலமை பரிசில் கொடுத்தது யாருடைய குற்றம்? உங்களுடைய குற்றம் அல்லவா? அதுபோக இந்த ஏழை பையன் எப்படி இரண்டு வருட பணத்தை அவன் கட்டுவான்? இப்படியால் சட்டம் இருப்பது ஜனங்களுக்காகவே தவிர சட்டத்திற்காக ஜனங்கள் இல்லை. இந்த பையனை வற்புறுத்தார்கள், இந்த அடுத்த வருடத்திற்கும் பணத்தை கொடுத்து அவனை படிக்க விடுங்கள் என்று அந்த பையனுக்கு ஒரு நிவாரணம் செய்து
அவர் அனுப்பியிருக்கிறார் என்றால் பார்த்து கொள்ளுங்கள். கடைசியாக அவருடைய ஊர்வலத்திலே, இறுதி ஊர்வலத்திலே ஒரு பெண் கை குழந்தையை எடுத்துக்கொண்டு அந்த அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று முன்றி அடித்து கொண்டு போகிறாள். அப்பொழுது போலீஸ்காரன் சொல்லுகிறான், அம்மா, இந்த பெண்ணை வைத்து, இந்த சிறு கை குழந்தையை வைத்து கொண்டு நீங்கள் போகிறீர்களே, இந்த கூட்டத்திலே நெருங்கி இந்த குழந்தை இறந்துவிடக்கூடும், போகாதீர்கள் என்று தடுக்கிறான். அதற்கு அந்த பெண்மணி சொல்லுகிறாள், நான் இந்த குழந்தை இறந்துவிட்டால் இன்னொரு குழந்தை பெற்றுக்கொள்ளுவேன், ஐயோ எங்களுக்காக உழைத்த இந்த காமராஜருடைய முகத்தை இன்று பார்க்கவில்லை என்றால் என்று நான் பார்க்க முடியும் என்று சொல்லி அவள் அழுது இப்படியோ அந்த காமராஜருடைய முகத்தை பார்த்துவிட்டு திரும்பி வந்ததாக அந்த போலீஸ்காரர் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். கடைசியாக அவருடைய கடைசி ஊர்வலத்திலிருந்து உங்களுக்கு சில காட்சிகளை காட்டி எனது சிற்றுரையை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். அழுதவனே உறங்குகிறார்.
நன்றி.